திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி நாளை மதியம் வரை மூலவரை தரிசனம் செய்ய முடியும் என்பதால் முருகனை வழிபட ஏராளமான பக்தர்கள் பழனி மலையில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் முகமது ரியாஸ். முகமது ரியாஸ், விவரங்களை பதிவு செய்ய. மோனிகா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் மூலவரை நாளை மதியம் வரை மட்டுமே தரிசிக்க முடியும் என்பதால் பக்தர்கள் வதியை அதிகரித்து மலை மீது 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்து தரிசனம் செய்து வருகின்றனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. வருகிற 27ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9 மணி வரை மலை மீது குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. குடமுழுக்கு விழாவை ஒட்டி பழனி மலைக்கோயில் உள்ள யாகசாலை அமைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் சிவாச்சாரிகள் ஓதப்பட துவங்க உள்ளது. 23ஆம் தேதி மாலை மூலவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சன்னதி திரை இடப்பட உள்ளதால் நாளை மதியம் வரை மட்டுமே பக்தர்கள் மலை மீது மூலவரை தரிசிக்க செய்ய முடியும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று பழனி மலைக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். 23ஆம் தேதி பிறகு பழனி மலைக்கோயில் வரும் பக்தர்கள் மலை மீது சென்று யாகசாலை மட்டுமே வணங்க கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலை அடிவாரத்தில் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக காவடி சுமந்தும் ஆடி பாடியும் கிரிவலம் வந்து முருகனை தரிசித்து மலை மீது சென்று வருகின்றனர். மலை மீது நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அடிவாரத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் காவல்துறை கூடுதலாக பணி நியமிக்கப்பட்டு பல்வேறு கண்காணிப்பு கேமராக்களில் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். மோனிகா. முகமது ரியாஸ், அங்கு பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்க. மோனிகா, கோவில் நிர்வாகம் சார்பில் அனைத்து பகுதிகளிலும் கிரிவல பாதை, படிப்பாதை, விண்ட்ஸ் ரோப் அனைத்து பாதைகளும் வந்து கோவில் நிர்வாகம் சார் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தண்ணீர் செல்லும் பாதையில் மருத்துவ உதவி மற்றும் ஏராளமான வசதிகள் கோவில் நிர்வாகம் சார் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. மோனிகா, முகமது ரியாஸ் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.